மிகவும் நுட்பமானவர்கள் ஞானிகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இல்லையானால் மனதில் பட்டா செஞ்சுக்கிட்டே இருப்பான், யாருக்கும் தெரியாது, யாருக்கு தான் செஞ்சுக்கிட்டே இருப்பான், யாருக்கு தெரியாது செய்திட்டு இருப்பான். தவிர மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம், அது தெரியலாம், ஆனால் கடவுளுக்கு தெரியும். அவன் ஊசி மணியில் ஊசி மணியாக இருப்பான், மயிர் மொழியில் ரோமத்தில் ஒரு நுனியை விட அதுவிட நுட்பமாக இருப்பான். மிகப்பெரிய நுண்ணியன், நுட்பமானவன். அவன் அறிய முடியாத ஒன்று இல்லை. அவன் நம்மை கண்காணிப்பான் என்று எண்ணுகின்ற எண்ணம் புண்ணியவான்களுக்கு தான் உண்டு. இப்போ ஞானிகளை தினம் பூஜை செய்தார். இப்போ ஞானிகள் என்ன கடவுள்? அவரும் கடவுள் தான், உண்மையானவர்கள் அல்லவா? அப்போ கடவுளும் மனிதன்தான். எப்போது தன்னை வஞ்சிக்கக்கூடிய காமதேகத்தை பொய்யை நீக்கினால், யார் ஒருவன் தன்னுடைய உடம்பாகிய பொய்யை நீக்கினால் அவன் கடவுள் தன்மை அடைவான், அவன் தான் கடவுள். அப்போ உண்மை அழியாதது, தோற்றமாகாதது. இப்போ ஞானிகள் ஜோதி உடம்பு, ஆனால் எல்லாரும் காண முடியாது. ஒன்று தோற்றமாகின்ற பொருள் அணிந்து போகும், ஆனால் அவர் அரூபாரூபம், ரூபமாக இருக்க மாட்டார், அரூபமாக இருப்பார். அப்போ தோற்றமாக கூடிய பொருள், ஒரு பொருள் தோற்றமானால் நிச்சயம் அழியும். அவர் அரூபமாக, ரூபா அரூபம் சொல்லுவார். பார்ப்பதற்கு ஜோதி ஓடாமல் நிற்கும், கை ஓடினால் கை ஓடும், பிடிபடார். அப்போ பொய்யுக்குள் ஒரு மெய் இருக்கு, அந்த பொய்யுக்குள் மெய்யை அறிந்தவர்கள் ஞானிகள். அதே உடம்பு காமதேகம் நீங்காவிட்டால் அது பொய் தேகம், காமதேகம் நீங்கிவிட்டால் அது மெய் தேகம், ஜோதி உடம்பு. அப்போ ஜோதி உடம்பு தோற்றமாக, அது பிடிக்க அகப்படாது. அது ஆயிரம் மாற்று, ஆயிரத்தெட்டு மாற்று ஒளி உடம்பாக ஞானிகள் இருப்பார்கள். இளம் சூரியனை போட்டிருப்பார்கள், தன்னை மறைத்து கொள்வார்கள், வெளிப்படுத்தியும் காட்டுவார்கள். வினாடிக்குள் இரு ஏழு பதினாலு லோகம் சென்று வருவார்கள். அண்டமெல்லாம் நொடிக்குள் சென்று வரக்கூடிய அண்டமெல்லாம் நொடிக்குள் சென்று வருவார்கள். ஆனால் அவருக்கு பசி இல்லை, காமம் இல்லை, உறக்கம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ஒளி உடம்பு பெற்றவர்கள், அவர் தான் கடவுள். அவர் எக்காலத்தை அறிய மாட்டார். காரணம், தோற்றமாக கூடிய உடம்பு காமதேகம், ரூபமான உடம்பு, தோற்றம் அல்லது ரூபம், காணுவதற்கு காணக்கூடிய உடம்பு. காணக்கூடிய உடம்பு அழிந்து போகும், அதுக்குள்ளே ஒரு காணப்படாத, உணர முடியாத, மிக நுட்பமான ஒரு உடம்பு உள்ளே இருக்கும். இந்த புற உடம்பாகிய அழியக்கூடிய, நாற்றம் எடுக்கக்கூடிய, துர்நாற்றம் உள்ள இந்த உடம்பை துணை கொண்டு, அழியக்கூடிய உடம்பை கொண்டு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.